அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நந்தினி. இது கதை சொல்லும் நேரம். ஒரு உந்துதலான குட்டி கதையை கேட்க ஆர்வத்தோட காத்துட்டு இருக்கீங்களா? சரி, வாங்க கதைக்குள்ள போகலாம். ஒரு முறை புத்தர் தன்னுடைய சீடர்களோட பயணம் மேற்கொண்டாரு. ஒரு ஏரியை எதிர்கொண்ட போது அங்கிருந்த பெரிய ஆலமரத்தோட நிழல்ல எல்லாரும் கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்கலாம் அப்படின்ற எண்ணத்தோட தங்கினாங்க. புத்தர் தன்னுடைய சீடர்கள்ல ஒருவரை அனுப்பி ஏரியில இருந்து குடிப்பதற்காக தண்ணீர் கொண்டு வர சொன்னாரு. சீடரும் தங்கிட்ட இருந்த பானை ஒன்ன எடுத்துக்கிட்டு நீர்நிலைய நோக்கி நடந்து போனாரு. அந்த நேரத்துல மாட்டு வண்டிக்காரர் ஒருவரு ஏரிக்குள்ள இறங்கி ஏரிய கடந்து போனாரு. ஏரி கலங்கிருச்சு. அதோட ஏரியின் கீழ்பகுதியில இருந்த சேரும் சகதியும் மேல வந்து நீரை அசுத்தப்படுத்திருச்சு. பார்ப்பதற்கே உபயோகமற்றதாக காட்சி தந்தது. இந்த கலங்கிய நீரை எப்படி குடிப்பது, இதை எப்படி குருவுக்கு கொண்டு போய் கொடுப்பது அப்படின்னு தண்ணீர் இல்லாமலே திரும்பிட்டாரு சீடர். அதோட தன் குரு கிட்டையும் இதனை தெரிவிச்சாரு. ஒரு மணி நேரம் பிறகு புத்தர் தன்னுடைய சீடரை மீண்டும் ஏரிக்கு போயிட்டு தண்ணீர் கொண்டு வா அப்படின்னு பணிச்சாரு. நீர்நிலை அருகே சென்ற சீடர் பார்த்தாரு, இப்போ தண்ணீர் தெளிஞ்சிருந்துச்சு. சகதி நீரோட அடியில போய் பதிஞ்சிருந்துச்சு. ஒரு பானையில தண்ணீரை எடுத்துக்கிட்டு சீடன் புத்தரிடம் திரும்பினாரு. புத்தர் தண்ணீரை பார்த்தாரு, சீடனையும் பார்த்தாரு. பிறகு மெல்லிய குரல்ல கேட்டாரு, தண்ணீரை சுத்தப்படுத்துறதுக்கு நீ என்ன செஞ்ச அப்படின்னு. நான் ஒண்ணுமே செய்யல சுவாமி, அத அப்படியே விட்டுட்டேன், அது தானாவே சுத்தமாயிருச்சு அப்படின்னு சொன்னாரு சீடர். நம்ம மனசு கூட அப்படிப்பட்டதுதான். மனசு குழப்பத்துல இருக்கும் போது நாம ஒண்ணுமே செய்ய வேணாம், அத அப்படியே விட்டுறணும். சிறிது கால அவகாசம் கொடுக்கணும், அது தனக்குத்தானே சரியாயிரும், அதுவே அமைதியாகிரும், அது தன்னிச்சையாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு புத்தர். நம்ம வாழ்க்கையிலும் பல நேரங்கள்ல நாம மனக்குழப்பத்துக்கு ஆளாகிடுறோம். அந்த மனசை சமாதானப்படுத்த நாம எந்த வித்தையையும் கத்துக்கணும்னு அவசியமே கிடையாது, அதனை அதன் போக்கிலேயே விட்டுறணும். எப்படி ஏரியில கலங்கிய நீர்ல சகதியெல்லாம் அடியில போய் பதிஞ்சு மேல இருக்க நீரு சிறிது நேரத்திலேயே தெளிவாச்சோ, அப்படியே நம்மளோட மனமும் சிறிது கால அவகாசம் கொடுத்தா தானா சரியாயிடும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் நான் போடும் பதிவுகள் உங்களோட நோட்டிபிகேஷன்ல வரணும்னா சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல கதையோடு சந்திப்போம்.